மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கும் அரங்கில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நண்பர்களே, இந்த அவையில் இருக்கிற உங்களை போலத்தான் அல்லது மேடையிலே இருக்கிற எங்களை போலத்தான் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் நாம் கண்ட இரண்டு காணொளிகளிலிருந்து வெளிவர முடியாத மனநிலையிலே இருக்கிறோம். முதல் காணொளி அல்லது இன்னும் அடங்காமல் அதிர்வு உண்டாக்கி கொண்டே இருக்கிற முதல் குரல் உடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் துவக்க விழா வாழ்த்துரை. அதற்கு முந்தைய கலைஞரின் குரலிலிருந்தும் சரி அல்லது தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குரலிலும் இருந்து வெளிவரவிட முடியாத ஒரு நீண்ட பரம்பரையில் அல்லது 60-70களில் இருந்து வந்தவர்களாக எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல நாம் திரும்ப திரும்ப கண்டு கொண்டிருந்த அந்த பொதிகை சார்ந்த அல்லது காணிக்குடியிருப்பு சார்ந்த ஒரு ஆவணப்படத்தின் சட்டகங்களிலிருந்தும் நாம் வெளிவர முடியாமல் இருக்கிறோம். வெளிவர முடியாமல் என்ன, வெளிவரக்கூடாது என்று கூட நான் இந்த பொருணை திருவிழாவிலே கேட்டுக்கொள்கிறேன். அந்த பொதிகையில் இருந்து நான் இன்னும் இறங்கி வரவில்லை. அந்த காணிக்குடியிருப்பில் ஒருவனாகவே நான் இன்னும் இந்த மேடையிலே நிற்கிறேன். சொல்லப்போனால் காணி என்று உச்சரித்தால் அல்லது கல்யாணி என்று உச்சரித்தால் உச்சரிப்பில் கூட எனக்கு ஒரு சிறிய காணி அடையாளம் இருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். அந்த பொதிகையிலே பிறந்து புன்னக்காயிலே கடலில் கலக்கிற பொருணை நதி தன்னுடைய போக்கிடத்தை எல்லாம் விட்டு தன்னுடைய படித்துறைகளையெல்லாம் விட்டு நீங்கி இந்த நேருஜி கலையரங்கிலே உள்ளே அமர்ந்து பெருகி கொண்டிருப்பதாகவே நான் இந்த துவக்கழாம் இடையிலே நினைக்கின்றேன். நதிகள் ஒரு கலைஞன் அழைக்கும் போது அல்லது ஒரு எழுத்தாளன் அழைக்கும் போது ஒரு கணியான் அழைக்கும் போது நிச்சயமாக இப்படி தன்னுடைய படித்துறைகளையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய செல்லிடங்களையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி ஒரு திருவிழாவின் நாற்காலிகளிலே வந்து அமரும் என்று நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். இது ஒரு அரசு விழாவாகவும் இருப்பதால் அதை சார்ந்து என்னுடைய இன்றைய மனநிலையை பதிவு செய்யலாம் அல்லது ஒரு வகையிலே நன்றி கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விழா, இந்த இலக்கிய விழா அல்லது இந்த பொருணை இலக்கிய விழா யாரால் நடத்தப்படுகிறது என்பதை நாம் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் அறிவோம். தமிழக அரசால் 5 இடங்களில் நடத்தப்படுகிற இந்த இலக்கிய விழா இந்த நெல்லை நாளிலே நெல்லை பூமியிலே நெல்லை நிலத்திலே முதல் முதலாக ஒரு பொருணை திருவிழா இலக்கிய விழா என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த தமிழக அரசு இதுபோன்ற இலக்கிய விழாக்களை தொடர்ந்து நடத்துகிறதோ அதே தமிழக அரசு தான் அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அரசு தான் முதல் முதலாக அது பதவியேற்ற சில நாட்களில் எங்களின் இலக்கிய பிதா பெருமகன் கே. ராஜநாராயணன் மறைவை ஒட்டி முதல் முதலாக ஒரு தமிழக எழுத்தாளனுக்கு அரசு மரியாதையை வழங்குகிறது. அதே தமிழக அரசுதான் இடைசவலை சார்ந்த அவருக்கு கோவில்பட்டியிலே ஒரு மணிமண்டபம் கட்டலாம் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது. அதே தமிழக அரசுதான் அதற்கு முன்னால் எந்தெந்த ஊரிலோ புத்தக கண்காட்சிகள் நடந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு புத்தக கண்காட்சி நடத்தப்பட வேண்டும் என்ற விழாவை தன்னுடைய தமிழ் வளர்ச்சி துறையின் மூலமாக அல்லது நூலக இயக்கத்தின் இயக்ககத்துறையின் மூலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அல்லது நான் உங்களுடன் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் தூத்துக்குடியிலே புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 29 தேதி வரை நீண்டு கொண்டு இருக்கிற
அந்த புத்தக கண்காட்சியின் இன்னொரு நீட்சியாக அல்லது இன்னொரு இணைவாகத்தான் அதே வாசகர்கள் அல்லது அதே படைப்பாளிகள் எல்லாம் இந்த அரங்கிலே கூடியிருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். எப்படி அது புத்தக கண்காட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நடத்துகிறதோ அதே போலத்தான் இந்த இலக்கிய திருவிழாவையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் இந்த விழாவை ஒரு வகையில் நான் அல்லது என்னை சார்ந்த படைப்பாளிகள் நன்றி சொல்லும் ஒரு விழாவாகவே அல்லது வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலமைச்சர் MK Stalin தலைமையிலான இந்த தமிழக அரசு தான் பெரும் தமிழ் அறிஞர்களுக்கும் மூத்த படைப்பாளிகளுக்கும் என்னை போன்ற படைப்பாளிகளுக்கும் கடந்த 2 வருடங்களாக கனவு இல்லம் என்கிற ஒரு ஒதுக்கீட்டை செய்து வருகிறது. சொல்லப்போனால் வேறு இந்திய அளவிலேன மாநில அரசும் செயல்படுத்தும் மொழிப்பற்றில்லாத ஒரு முன்னோட்டமான திட்டம்தான் எழுத்தாளர்களுக்கு படைப்பாளர்களுக்கு அல்லது தமிழறிஞர்களுக்கு கனவு இல்லம் ஒதுக்குகிற இந்த திட்டம். முதல் கட்டத்தில் ஒரு 10 அறிஞர்களுக்கு அல்லது 10 படைப்பாளிகளுக்கு கொடுத்திருப்பினும் 2வது கட்டத்திலே அந்த கனவு இல்ல ஒதுக்கீடுகளை பெற்றவர்களாக தெலகுவதி அவர்களும் சு வெங்கடேசன் அவர்களும் ஜோடி குரூஸ் அவர்களும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் வண்ணதாசன் ஆகிய நானும் இருக்கிறோம். இந்த கனவு இல்லத்தை ஒதுக்கீடு செய்ததற்காக அனைத்து படைப்பாளிகளின் சார்பிலும் இங்கு இருக்கிற அல்லது இங்கு இல்லாத தமிழறிஞர்கள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை அதனுடைய பிரதிநிதித்துவமாக என் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வு இருப்பதால் என்னுடைய உரையையும் அல்லது கல்வெட்டா நாராயணன் உரையும் விரிவாக நிகழ்த்துவதற்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருப்பதால் இந்த அளவிலே பொருளை இலக்கிய துவக்க விழாவிலே மற்ற அனைவரும் சார்ந்து அல்லது உங்களையும் சார்ந்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த 2 தனங்களிலும் 5 அரங்குகளிலும் நடக்கிற நல்ல நல்ல நிகழ்வை எவ்வளவு அதிகமாக நம்மால் கொண்டாட முடியுமோ அவ்வளவு கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கட்டும், திருநெல்வேலியிலே ஆணை திருவிழா அல்லது தேர் திருவிழா ஒன்று இருக்கட்டும், ஏன் நாம் நவம்பர் 26-27 இன்னொரு கார்த்திகை திருவிழாவை அல்லது ஒரு இலக்கிய திருவிழாவை நடத்தக்கூடாது, நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.